எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். செலவுகள் வரும், செலவுகளை செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்புகளும் வரும். செலவு செய்யக்கூடிய தெம்பு உங்களிடம் இருக்கிறது என்றாலே என்ன, உங்களுக்கு வீடு தேடி வரும் இனிய தனக்குவியல் ஒன்று இருந்தால் மட்டுமே தான், செல்வச் செழிப்பு சேர்ந்திருந்தால் மட்டுமே தான், எந்த அளவிற்கு செலவு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு தன தானிய சம்பத் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செலவை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகளிலே நீங்கள் அதை தாக்குப்பிடித்து செலவு செய்ய முடியும். ஆகையினாலே செலவுகளை கண்டு அஞ்சாதீர். இனிய தனக்குவியல் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்புகளை கிரகங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய இந்த சமயத்தில் சனி பகவான் நேர்கதியிலே இருக்கிறார். நேர்கதியிலே ஒன்பதாம் இடத்துல இருந்து அற்புத பலன்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த மாத கடைசி முடியும் போது, இந்த மாதம் முடியும் போது அவர் வக்கர நிலையிலே பயணத்தை மேற்கொள்ள துவங்கிய காலமாக இருக்கும். காரணம், 17 ஜூன் 2023 முதல் அவர் வக்கரம் பெற்று விடுகிறார். வக்கரம் பெற்ற கிரகம் அது எப்படிப்பட்ட பலனை தரும், உங்களுக்கு அஷ்டம பலனை தருமா என்று கலங்கவே தேவையில்லை. காரணம் என்னவென்றால், சனி பகவான் சதயச்சனியாக அவருடைய வக்கரத்தை துவங்கி அதே சதயச்சனியிலிருந்து சில நாட்கள் மட்டும் அவர் அவிட்டத்திற்கு வருவார். அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், உடனே உங்கள் மனதிலே அது எப்போது என்று தெரிய வேண்டிய ஒரு எண்ணம் தோன்றும். நிச்சயமாக பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் பலன்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால்தான் அன்போடு வேண்டுவது என்ன, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள் என்று தொடர்ந்து உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, அற்புதமான காலம் உங்களுக்கு துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்த உங்களுக்கு அஷ்டம நிலையிலிருந்து பலன் தரக்கூடிய நிலைக்கு சனி பகவான் வக்ரகதியில் சென்றாலும் அது உங்களை எந்த வகையிலுமே இப்போது இடர்பாடு செய்யப்போவதில்லை, தடைப்படுத்தப் போவதில்லை. அதற்கு மாறாக உங்களுக்கு 24 ஜூன் 2023 வரை உங்களுடைய ராசிநாதன் மற்றும் நான்காம் இடத்திற்கு உங்களுடைய சுகத்திற்கு அதிபதி. எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறக்கூடிய ஆற்றலை பொதுவாக ஆண் பெண் எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் தந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். ஆகையினாலே நீங்கள் எண்ணுவதை நல்லது எண்ணுவது, அதாவது நல்லதை நினைப்பது, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து யோசித்து செயல்படும் போது நிச்சயமாக வெற்றிகளை அங்கு தந்துவிடக்கூடிய அமைப்பை இயற்கை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒன்று, பர்சனாலிட்டி, ஒன்றாம் இடத்திற்கு அதிபதி புதன். புதன் இளவரசனை போன்று கிரகங்களிலே செயல்படக்கூடியவன். ஆகையினாலே நீங்கள் நினைத்தால் எப்போதும் போல் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தானே தொல்லை. இளவரசர் என்றாலே அரசனின் பாதுகாப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அற்புத பாதுகாப்போடு உங்களுக்கு சுகங்கள் மூலமாக எப்போதுமே உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு அழகு ஏற்படுத்தி கொள்வதிலே, வீடானாலும் சரி, உங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொள்வதானாலும் சரி, வாகனமானாலும் சரி, அழகு செல்வ செழிப்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இந்த மாதம் மேலோங்கும். நிச்சயமாக அதிலே வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக தரும். இருந்தாலும் 1-க்கும் 4-க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்திலே 24 ஜூன் 2023 வரை இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், எந்த விதமான நேர்மறையை தவிர, அதாவது தீய வழிகளோ அல்ல தீய நட்போ தீய பழக்கமோ எதிலிருந்தாலும் அதிலிருந்து விலகி வருவது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே புதன் சிறப்பாக அமைந்துவிட்டால் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. ஒருவேளை புதன் சற்று உங்களுக்கு ராகு கேதுகளோடோ அல்லது செவ்வாயோடோ இணைவு இருந்தால் அப்போது நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இந்த மாதத்திலே இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், யோசிக்கக்கூடிய திறமையிலே ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு யோசிக்காமல் ஒரு விஷயத்திலே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆகையினாலே அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதோடு கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு குரு மற்றும் ராகுவினுடைய இணைவு ஸ்தானம் என்பது அற்புதமாக லாபங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், உங்களுக்கு எப்படியும் அதிர்ஷ்டம் என்பது தேடி வர காத்திருக்கிறது. வீடு தேடி வரும் இனிய தனக்குவியல் மூலமாக செலவுகளை எவ்வளவு தந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு
வெற்றி வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாய் அமைகிறது. உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் பதினொன்றிலே ராகுவோடு இணைந்து அமைந்திருக்கிறார். இந்த இணைவு என்பது உங்களுடைய தொழில் மூலமாக எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த பாசிட்டிவ் தாட், நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் செயல்படும் போது அற்புதமாக அதிலே வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய தந்தை வழியாக உங்களுக்கு வரவேண்டிய ஏதேனும் தடைபட்டு இருக்கக்கூடிய அது செல்வமாக இருக்கலாம், ஒரு கல்வியாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக ஒரு உதவியின் மூலமாக ஒரு உயரிய பதவியை அடையக்கூடிய நிலை என்று இருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் நிச்சயம் இது அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய மூன்றாம் அதிபதி 12 அமர்ந்திருப்பார் இந்த மாதம் பாதி வரை. அதன் பின்பு அவர் உங்களுடைய ராசியிலேயே பயணப்பட போகிறார். ஆகையினாலே தீவிர முயற்சியின் மூலமாக எந்த ஒரு பராக்கிரமமான, அதாவது வெற்றியை தரக்கூடியதை வீரமாக செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம், அதாவது துவங்கும் போது சற்று ஏதோ என்று துவங்கினாலும் கூட அற்புதமாக முடியக்கூடிய மாதமாக இருக்கிறது. வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தீவிரம், ஒரு உஷ்ணத்தை மற்றவர்களால் காண முடியும், அப்படிப்பட்ட மாதமாக இருக்கிறது. உங்களுடைய 12 இடத்து அதிபதி 2 இடத்திலே செவ்வாயோடு இணைந்து இருப்பதன் காரணமாக பேச்சிலே சற்று இனிமை வேண்டும், கோபத்தோடு பேசக்கூடாது. அக்ரஷன் என்று சொல்வார்கள், யாரிடமாவது அவசரப்பட்டு பேசுவது, அவசர புத்தியிலே பேசுவது, கோபப்பட்டு பேசுவது, திடீரென்று வரக்கூடிய நம்மை விட பெரியால் இல்லை என்ற அந்த எண்ணம் மனதிலே தோன்றக்கூடாது. இல்லை என்றால் மிகப்பெரிய அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நிகழ்த்தி காட்ட முடியும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. பெரும்பாலும் புத்திகாரர்களாக இருப்பீர்கள். புதன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் புத்தியை பயன்படுத்தி சுகங்களை எப்படியாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய குழந்தைகள் வழியிலே அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நலக் கோளாறுகள் வழியிலே எந்த விதமான கவலையும் கொள்ளாமல் அவையெல்லாம் சொற்ப காலத்திற்கே, அதாவது கொஞ்ச நேரத்திற்கோ அல்லது கொஞ்ச காலத்திற்கோ உங்களுக்கு தடைகளை தரும் என்ற நிலையில இருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை அவர்களுடைய நிலையிலே முன்னேற்றம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். புத்திரர்கள் வழியாக உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் சில சில செலவுகள் இருக்கும். அதேபோல் காதல் கொள்ளக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்தால், திருமணம் வேண்டும் என்று திருமணத்தை நோக்கிய காதலாக இருக்கும்போது அது வெற்றியை தரும். பொழுதுபோக்கு காதலாக இருந்தால் நேர விரயம், கால விரயம் வருங்காலத்திற்கு உங்களுடைய மிகப்பெரிய இடைஞ்சல் என்ற நிலையை ஏற்படுத்தும். ஆகையினாலே காதல் என்ற விஷயத்தில் இந்த மாதத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும், கண்ணியத்தோடும் இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். உடல் நிலையை பொறுத்த வரையிலே சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதேனும் தேவையற்ற உணவு பழக்கம், அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் அதற்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு புதன் தரக்கூடிய அற்புத யோகங்கள் வேண்டுமென்றால் முதல் பரிகாரம் என்ன? பாசிட்டிவ் திங்கிங். எதுவும் நல்லதாக நடக்கும், நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், இது மிகப்பெரிய பரிகாரம். இரண்டாவதாக என்ன செய்யலாம்? உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை செய்வது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் நல்லாக இருக்க வேண்டும், உங்களுடைய கல்வி வளம் மேம்பட வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம். அதோடு கூட உங்களுடைய கைகளால் பசும் தீவனத்தை மாடு ஆடு போன்ற மிருகங்களுக்கு தருவது என்பது மேலும் ஒரு பரிகாரமாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் கிரகங்களின் அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளை எப்படி அனுகூலமாக பயன்படுத்தி கொள்வது என்பதை பற்றி பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.